ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் ரையான் சமையல். இன்றைக்கி நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரேட்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம். காய்கறிகள் அதிகமாக சேர்த்து நம்ம இன்றைக்கி வெஜ் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க நாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் நூடுல்ஸ்க்கு செய்ய தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. நான் நூடுல்ஸ் பாக்கெட்டு 4 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நான் அதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அதை நம்ம பச்சை தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதே போல் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் எடுத்திருக்கேன். ஒரு 10 பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. எனக்கு பச்சை குடமிளகா தான் கிடைச்சிது. உங்களுக்கு எந்த கலர் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குடமிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை 3 எடுத்திருக்கேன். சில்லி சாஸ், சோயா சாஸ். இது வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு. மிக்ஸ்டு ஹர்ப்ஸு ரொம்ப சுவையை நல்லா கூட்டி கொடுக்கும். கிசான் கெச்சப் எடுத்திருக்கேன். பட்டரில் வந்து நான் அமுல் பட்டரில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோடு வந்து நம்ம பூண்டை நல்லா ஒரு 10 பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுக்கிறணும். இது வந்து மேகி மசாலா. கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னும் நமக்கு நூடுல்ஸில் டேஸ்ட்டை நமக்கு இதை அதிகப்படுத்தி கொடுக்கும். இதோடு வந்து மிளகுத்தூள் நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்கிடுவோம். இதுதான் தேவையான பொருள். வாங்க இப்போ நாம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். எனக்கு நிறைய அளவு செய்கிறதுனால எனக்கு கிண்ட வேணுங்கிறதுக்காக நான் பெரிய சட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி நீங்கள் அளவில் செய்கிறீங்கிறத பார்த்து நீங்கள் சட்டியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் நான் வந்து முட்டையை வந்து நான் வந்து ஸ்க்ரபிள்டு பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் முட்டையை உடச்சிக்கிறேன். மூணு முட்டையுமே உடச்சு போட்டுக்கோங்க. நான் 4 பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதனால நான் 3 முட்டை எடுத்துக்கிறேன். இதுக்கு இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா முட்டை இல்லாமலும் செய்யலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூனை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு எக் வந்து நம்ம முட்டை ஸ்டெபிள் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நான் அதை வந்து ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ முட்டையை எடுத்து வச்சுட்டேன். நான் இதிலையே வந்து நான் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நம்ம அதே சட்டிலே தான் செஞ்சிட்ருக்கோம். நான் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா காய்கறி எனக்கு நிறையா நான் சேர்த்துருக்கேன். அதனால் நான் வந்து கொஞ்சம் பட்டரோட எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வேகணும். நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நமக்கு. பட்டரில் பூண்டு வெந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அரோமா நமக்கு கிடைக்கும். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வரும். நம்ம இந்த சமயத்தில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேரட் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் இப்போ சேர்த்துப்போம். கோஸெல்லாம் சீக்கிரம் வெந்துங்கிறதுனால இது கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வேக விடுங்க. பட்டர் ஸ்மெல்ல வந்து காய்கறி அவ்வளோ மணமாக இருக்கு. இப்போ நாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இதை இப்போ நாம் இதை மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அந்த காய்கறி நல்லா வெந்துடும். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நாம் மூடியை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ
ஒரு 20% வந்து குக்க ஆயிருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். நமக்கு 50% குக்க ஆகணும். இப்ப நான் தொடர்ந்து பார்க்கிறேன். நல்ல பட்டர் ஃபிளேவர் நல்லா தெரியுதுங்க. இப்போ நாம இந்த சமயத்துல கொடமிளகாவும் நம்ம கோசையும் இப்ப சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டி கிளறி விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காய்கறியே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. நம்ம பசங்களுக்கெல்லாம் காய்கறி கொடுத்தாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. இதில் இந்த மாதிரி நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா காய்கறிகளை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாம் இந்த சமயத்தில் காய்க்கு தக்கன வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு பிறகும் நல்லா கிண்டி கிளறி விடுங்க. இதை நாம் இப்போ மறுபடியும் மூடி போட்டு வச்சு மூடி போட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுவோம். இப்போ நாம் திறந்து பார்த்துக்கலாம். நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. காயே தண்ணி விட்டுருக்கு பாருங்க. நம்ம எதுவும் தண்ணி சேர்க்கலை, காயே நல்லா தண்ணி விட்டுருக்கு. காய் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு அரவேக்காடாக தான் இருக்கணும். இப்போ நாம் இதில் இப்போ சாஸ் வகையெல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ நான் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ கெட்சப் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் போட்டால் தான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃப்ளேவரே காட்டும். இப்போ நாம் இந்த மேகி மசாலாவை சேர்த்துக்குவோம். நான் ஒரு பாக்கெட் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னொரு பாக்கெட் கூட சேர்த்துக்கலாம். நாம் எக்கு ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை இந்த சமயத்தில் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்துலேயும் மசாலா போட்டாகணும். நல்லா மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் மிளகு தூளையும் இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ நான் நூடுல்ஸும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவு நான் வந்து மிக்ஸ் கிரோப்ஸ் சேர்த்துருக்கேன். இது நான் ஃபுல்லாக கிளறிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து வெஜ்ஜீஸோட நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகணும் நூடுல்ஸு. நூடுல்ஸ் வந்து வெள்ளையே தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் நமக்கு மிக்ஸிங் பத்தாது, அதனால நான் மறுபடியும் நல்லா வந்து நம்ம குலுக்கி விட்டுக்கலாம். இப்போ நாம் நல்லா குலுக்கி எடுத்துட்டோம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நமக்கு இருக்கட்டும். நம்ம அதுக்கு பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நாம் சர்வ் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வெஜ் நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம். வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது டிஷ்ஷில் நான் உங்களை சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.